எல்லாம் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்புலாம் வெத்த அறிவிப்புகளை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு இதுவும் ஒன்றும் வரலையே சார். அப்படியே தான் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை, புதுசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, இருக்குது அவ்வளோதான். சரி தள்ளுபடி பண்ணுறேங்கிறாங்கல்ல, என்ன தள்ளுபடி பண்ண போகிறான்னு எனக்கே புரியுது. கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு 10க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? அதிமுக ஆட்சின்னு போட முடியாது, வேணால் நம்ம வந்து தாம்பரை வச்சுக்கலாமே, ஏன்னா அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க சரிங்களா, 0 போடலாம். யார் வந்து மோடி கூட கனெக்ஷன் இல்லையோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். திருச்சி கிழக்கு 1991 அதிமுகவிலிருந்து ஆரோக்கியசாமி வெற்றி பெற்றார். 1996 திமுகவிலிருந்து பரணிக்குமார் வெற்றி பெற்றார். 2001 திமுகவிலிருந்து பரணிக்குமார் வெற்றி பெற்றார். 2006 திமுகவிலிருந்து அன்பில் பெரியசாமி வெற்றி பெற்றார். 2011 அதிமுகவிலிருந்து மனோகரன் வெற்றி பெற்றார். 2016 அதிமுகவிலிருந்து வெல்லமண்டி நடராஜன் வெற்றி பெற்றார். கடந்த 30 ஆண்டுகளில் அதிமுக 3 முறையும் திமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், இந்த முறை திருச்சி கிழக்கு தொகுதியுடைய மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார் என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் நடத்திய கருத்து கணிப்பும் தெரிந்து கொள்வோம். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 தொகுதிகளில் இதுவும் ஒண்ணுங்கிறதுனால இந்த தொகுதிக்கு தமிழக அரசியல் எப்பவுமே ஒரு முக்கியமான இடம் உண்டு. இப்போ 2021 தேர்தல் வரக்கூடிய இந்த சூழல்ல தொகுதியின் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம், வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 2 பேருக்கு மாறி மாறி போட்டிருக்குது, சரி இந்த வட்டம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு போடலான்னு நினைக்கிறோம் இந்த வருஷம் புதுசாக. யார் வந்து மோடி கூட கனெக்ஷன் இல்லையோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். சீமான். என்ன காரணத்துக்காக சீமான் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லாமா? ஒரு புது கட்சியோட ஒரு இது இருக்கும், ஒரு புதிய மாற்றம் எதனா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவர் தெளிவாக பேசுறது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பழசையே பார்க்காம ஒரு புதுசாக பார்க்கறதுக்கு ஒரு அனுபவம், எதிர்பார்ப்பு. மக்கள் நீதி மய்யம். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து நோட்டா கோட்டு போலான்றேன். எப்பவுமே ரெட்டாலைக்கு தான் போடுவோம். அம்மாவுக்கு தான் இபிஎஸ். நான் நாம் தமிழ். ஸ்டாலின் தான் போலான்றேன். டிஎம்கே. ஓபன் டால்கா சொன்னா சீமான். டிஎம்கே தான் ஆதரவு. கட்சி பேர் சொல்ல விரும்பல, பட் ஆளுங்கட்சிக்கு கிடையாது. அண்ணா திமுக. காலனி தான். திமுக. டிஎம்கே. என்னோட கட்சி வந்து திமுக தான். கலைஞர். ஸ்டாலினுக்கு. திமுக. திமுக ஆதரவு திமுகவுக்கு தான். என்னோட கட்சிக்கு ஆதரவு வந்து எங்களுக்கு சின்னம்மா தலைவி சசிகலாவுக்கு தான் அவங்களுடைய ஆதரவு. பட் ஆதரவு எப்பயுமே ஏடிஎம்கேக்கு தாங்க. டிஎம்கே தான். பிஜேபி. நான் உதயசூரியன். இப்போ மக்கள் மத்தியில் வந்து பேசுறது வந்து மக்கள் நீதி மையம் வாய்ப்பு இருக்கா? வந்து ரெட்டலைக்கு தான். ஒரு திமுக இல்லாமல் மூன்றாவதாக ஒரு கட்சினா எந்த கட்சி மேலே நம்பிக்கை இருக்குது? இப்போ மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அமமுக, இதில் ஏதாவது உங்கள் சாய்ஸ் இருக்கா? இது இல்லாமல் வேறு ஏதாவது கட்சினாலும் சொல்லலாம். கமலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம். வேற கட்சி மேலே நம்பிக்கை இல்லை. இந்த 2 கட்சியை விட்டு வேற கட்சி மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை. கேப்டன். இது கமல் கட்சி, மக்கள் நீதி கட்சி. கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் இந்த ஏரியா, இந்த தொகுதி எப்படி இருந்தது? அப்படியே தான் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை, புதுசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, இருக்குது அவ்வளோதான். அந்த சாக்கடை இதெல்லாம் ரோடெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் ஒன்றும் சரியாக வரல. ஆனால் இப்போ தான் என்னமோ பாதாள சாக்கடைன்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க, இனிமேல் போடுவோன்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதி நல்லா இருந்துச்சு, அம்மா காலத்தில் நல்லா இருந்துச்சு. அம்மா போனதுக்கப்புறம் தான் குழப்படில்லை, எதுவுமே ஒன்றும் சரியில்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி தள்ளுபடி பண்ணுறேங்கிறாங்கல்ல, என்ன தள்ளுபடி பண்ண போகிறான்னு எனக்கே புரியல. இப்போ நாங்களாம் குழுவிலலாம் இருக்கிறோம், வந்து குழுவில் இருந்தால் என்ன தள்ளுபடி இது பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, வந்து எல்லாம் லோ உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலை தானே செய்கிறாங்க. வேறு என்ன, மக்களோட வரி பணத்தை வாங்கி தானே எங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே சரியாக செய்யலை. அடுத்து வரப்போகிற 5 வருஷத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஊருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன சார், இந்த ஊருக்கு வந்து நல்லா காவேரியிலேருந்து நம்ம இதுக்கு தண்ணி வரணும், கொண்டு வரணும், அதுக்கு யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வர்ற தண்ணியை சேர்த்து வைக்க, சேமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு அணையோ ஏதோ கட்டலாம் அப்படின்னா அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்புலாம் வெத்த அறிவிப்புகளை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு இதுவும் ஒன்றும் வரலையே சார். இந்த எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ இந்த கடன் தள்ளுபடி அது தள்ளுபடிங்கிறீங்க, கொரோனா டைமில் அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாமர மக்கள், அதுக்கு எதுவுமே செய்யலையே நிர்வாகம். நான் இப்போ இருக்கிற இடத்துல வந்து ரோடு இல்லாமல் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமத்துப்புறத்தில் வந்து தண்ணி வசதி இல்லை, ரோடு சரியாக போடல, குப்பையெல்லாம் மெயின்டைன் பண்ணல, கவுன்சிலேஷன் வைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு 10க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? அதிமுக ஆட்சின்னு போட முடியாது, வேணால் நம்ம வந்து தாம்பரை வச்சுக்கலாமே, ஏன்னா அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க சரிங்களா, 0 போடலாம். ஒரு 60 போடலாம்.
ரெண்டு மார்க்கு ஏழு கொடுக்கலாம் ஒரு ஃபைவ் ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கனா ஒரு எயிட் கூட கொடுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு அஞ்சு கொடுக்கலாம் பத்துக்கு என்ன ஒரு நாலு கொடுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ தான் ஜீரோங்க பத்துக்கு செவன்டி பர்சன்ட் தரலாம் எண்பது கொடுப்போம் ஃபைவ் எனக்கு பத்துக்கு வந்து நான் ஒரு அஞ்சு மார்க் கொடுப்பேன் மூணு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பத்து ஏழு கொடுப்பேன் பத்துக்கு என்ன பத்துக்கு ரெண்டு பர்சன்ட் கூட கொடுக்க முடியாது ஐம்பது பர்சன்ட் தரலாம் அஞ்சு மார்க் செவன் பர்சன்ட் கொடுக்கலாம் ஆறு ஆறு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் ப்ரோ ரெண்டு மார்க் கொடுக்கலாம் எட்டு நான் மினிமம் ஒரு அஞ்சு மார்க் கொடுக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு எழுபத்தஞ்சு நூற்றி கொடுக்கலாம் நாலு மார்க் போடலாம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவுக்கான ஆதரவு தான் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப வியப்பான விஷயம் என்னென்னா இங்கே அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் மக்கள் நீதி அமையம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் ரொம்ப பரவலாக ஆதரவு இருக்குது அதிமுகவுக்கு கூட அதற்கு அடுத்தபடியாக தான் ஆதரவு அதிகமாக இருக்குது என்ன இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பனுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் விரைவில் இன்னொரு தொகுதியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா ரோடு பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை காவிரி நீரை வந்து திருச்சி கிழக்குக்கும் கொண்டு வரணும் அதாவது சரியான முறையில் வந்து காவிரி நீரானது வந்து சேர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை திருச்சி கிழக்கு தொகுதி யாருக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்குன்னு பார்த்தா திமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கின்றது நமக்கு நடந்த இந்த கருத்துக்கணிப்பு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா திமுகவிற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமுள்ள ஒரு தொகுதியாக திருச்சி கிழக்கானது இருக்கின்றது அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து திருச்சி கிழக்கில் இருக்கிறதோ அதே அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் திருச்சி கிழக்கில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்திற்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த முறை திருச்சி கிழக்கு தொகுதியானது திமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கின்றது